அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வாழைத்தாரின் எடையை எப்படி அதிகரிக்க வைப்பது அப்படிங்கறத பார்க்க போறோம் அது என்ன இயற்கை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பல் அதாவது விறக எரிச்ச பரவு கிடைக்கக்கூடிய மீதமுள்ள தான் நம்ம சாம்பல்னு சொல்லுவோம் அந்த சாம்பலை பயன்படுத்தி தான் நம்ம வாழைத்தாரின் எடையை அதிகரிக்க வைப்பது எப்படிங்கிறத பார்க்க போறோம் அதாவது அந்த சாம்பலை எந்த அளவுக்கு வாழை மரத்துக்கு பயன்படுத்தணும் வாழை குலை போட்ட எத்தனை நாட்கள் கழித்து அந்த சாம்பலை பயன்படுத்தணும் அந்த சாம்பல் செத்து பயிர் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி புரியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழை மரத்துக்கு உரம் தான் போடுறோம் எந்த அளவுக்கு சாம்பல் போடுறோம் பாத்தீங்கன்னா நூறு கிராம் மட்டுமே அதாவது வாழை குலை போட்ட இரண்டு வாரங்கள் கழிச்சு நூறு கிராம் மட்டுமே போட்டால் போதுமானது அதுக்கு மேல போட வேண்டாம் யாரும் போடாதுங்க போட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும் அதனால நூறு கிராம் மட்டுமே போடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாம்பல் போடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நன்கு மக்குன சாம்பலை தான் போடணும் புது சாம்பலை போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சாம்பல்ல அதிகப்படியான சூடு இருக்கும் அந்த சூடு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சூடு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாழை மரத்தை அப்படியே கருக வச்சிரும் அந்த புது சாம்பல்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான பயனும் இல்லை அதனால நன்கு மக்கிய கருமை நிறம் அடைந்த சாம்பலை பயன்படுத்தினா மட்டுமே தான் பயன்கள் உண்டு அதனால நீங்களும் நன்கு மக்கிய நன்கு மக்கிய கருமை நிறம் அடைந்த சாம்பல்களை மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்தது சாம்பல் செத்து வாழைக்கு எந்த அளவுக்கு உதவி புரியுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா சாம்பல் செத்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே காய்களின் தரத்தை அதிகரிக்க வைப்பது பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் செத்து தான் அந்த சாம்பல் செத்து பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வாழை காய்கள்லாம் பாத்தீங்கன்னா மெலிந்து இருக்கும் அதனால தான் நம்ம வாழை குலை போட்ட இரண்டு வாரங்கள் கழிச்சு இந்த சாம்பலை இயற்கையான முறையில் போடுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாழைக்கு சாம்பலை போட்ட மூன்று நாள் தொடர்ந்து நீர் பாய்க்கணும் எதுனால நீ பாத்தீங்கன்னா அந்த சாம்பல்ல உள்ள சத்துக்கள் எல்லாம் கரைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த நீர் தான் கரைச்சி வாழைக்கு எளிதில் கிடைக்க வழிவகை செய்வது பாத்தீங்கன்னா அந்த நீர் தான் நம்ம தொடர்ந்து மூன்று நாள் நீர் பாய்க்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா நீர் பாய்க்கிறது போல நீர் பாய்ச்சிக்கலாம் வாழை குலை போட்ட இரண்டு வாரங்கள் கழிச்சு இந்த சாம்பலை நம்ம போட்டோன்னு பாத்தீங்கன்னா வாழை தாரின் எடை நூறு சதவீதம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்